என்னை வள வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது கலக தலைவன் திரைப்பட விமர்சனம். இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின், நிதி அகர்வால், கலையரசன், ஆரி உள்பட பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு தில்ராஜி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், ஸ்ரீகாந்த் தேவா, அரோல் கரோலி ஆகியோர் இசையமைத்திருக்கிறார்கள். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் மகிழ் திருமேனி. உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடித்து ரெட் ஜெயின் பிலிம் சார்பில் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். செண்பகமூர்த்தி இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர். படத்தின் கதை என்ன? மற்றவர்களுக்கு உதவுவதில் வல்லவர் உதயநிதி ஸ்டாலின். அவர் தாய் தந்தையர் இல்லாமல் அனாதை இல்லத்தில் வளர்க்கப்படுகிறார். ஆனால் புத்திசாலி, கெட்டிக்காரர், நாட்டுப்பற்றும் இருந்தவர். கார்ப்பரேட் கம்பெனிகளில் எவ்வளவு நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கப்படுகிறது, கார்ப்பரேட் கம்பெனிகள் எவ்வளவு தூரம் சாதாரண மக்களை பாதிக்கப்படுகிறார்கள், கார்ப்பரேட் கம்பெனிக்கும் அரசுகளுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது, கார்ப்பரேட் கம்பெனி பணத்தில்தான் அரசுகளே நடைபெறுகின்றன, அரசாங்க நிலத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்றுவிடுகிறார்கள், அதில் பல கோடி கைமாறுகின்றன. இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கிறார் ஒருவர். அவர் யார் என்பதை அந்த பாதிக்கப்பட்ட ட்ரக் நிறுவன அதிபரே ஒருவரை நியமிக்கிறார். கார்ப்பரேட் கம்பெனி தயாரித்த அந்த ட்ரக்கில் பெட்ரோல் டீசல் பாதி தான் ஆகிறது என்பதால் அதற்கு மவுசு கூடுது, ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய பங்குகள் அபரிமிதமாக விலை போகின்றன. ஆனால் அந்த ட்ரக்குகள் மூலம் மாசு கட்டுப்பாடு அதிகரிக்கிறது, புகை அதிகமாக வெளியே வருகிறது என்ற தகவல் வெளியாகிறது. இதை அப்படியே ரகசியமாக வைத்திருக்கிறார் அந்த கம்பெனி அதிபர். ஆனால் அந்த ரகசியம் வெளியே தெரிந்ததும் கம்பெனி ஆட்டம் காண தொடங்குகிறது. இதனால் யாரால் அந்த ரகசியங்கள் வெளியே போகின்றன என்பதுதான் கதை. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அதிகமாக படத்தில் வேலை இல்லை. அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த கடைசி வீடியோ இதுதான். படம் முழுக்க உதயநிதி ஸ்டாலின் வருகிறாரே தவிர அவருக்கு நடிப்பதற்கான கதைக்களம் இது அல்ல என்பது முதலிலேயே தெரிந்து விடுகிறது. கதாநாயகி நிதி அகர்வால் மிகவும் அழகாக இருக்கிறார், நடிக்க தெரிந்தவர். அவர் இது போன்ற கதைகளில் இரண்டு படங்கள் நடித்தால் போதும் மார்க்கெட் இழந்து விடுவார், எந்த பட வாய்ப்பும் கிடைக்காது. நல்ல திறமையுள்ள நடிகை இந்த படத்தில் வீணடிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றி அவரிடமே நான் கேட்டேன், நிதி அகர்வால் நீங்க இந்த மாதிரி ரெண்டு படங்கள் நடிச்சீங்கன்னா உங்களை மூட்டை கட்டி அனுப்பிடுவாங்க என்ன, மன்னிச்சிங்க சார், இனிமேல் நல்ல கதைகளை தேர்ந்து எடுத்து நடிப்பேன், உங்கள் அறிவுரைக்கு நன்றி என்று நிதி அகர்வால் என்னிடம் சொன்னார். இந்த படத்தின் கதாநாயகன் டூயட், இரண்டு பாடல்கள் டூயட் பாடல்கள் இருந்தும் வேண்டுமென்றே உதயநிதிக்கு நடனமாட தெரியாது என்று நினைத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை, இயக்குனர் மகிழ் திருமேனி மாண்டேஜ் ஷாட்டுகளாக எடுத்திருக்கிறார். அது அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடனமாட தெரியாது என்று எப்படி மகிழ் திருமேனி முடிவு கட்டினார் என்பதே தெரியவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், எனக்கு மகிழ் திருமேனி இயக்கிய படங்களில் தடம் மிகவும் பிடித்திருந்தது என்று சொன்னார். அதுதான் உண்மை. தடம் அளவுக்கு இந்த படம் இல்லை, நமது மனதிலே தடம் பதிந்த மாதிரி இந்த படம் பதியவில்லை. கலக தலைவன் என்றால் ரிபல் லீடர் என்று சொல்கிறார். கழகம் இரண்டு விதமான கழகம் இருக்கிறது, நியாயமான போராட்ட கழகம், அநியாயமான போராட்டங்களுக்கான கழகம். அந்த அடிப்படையிலே இது நியாயமான போராட்டமாகத்தான் தெரிகிறது. கலையரசன் பல படங்களில் கதாநாயகன் நடித்தவர், இந்த படத்தில் துணை கதாநாயகன் வேடத்தில் நடித்திருக்கிறார். ஆனாலும் அற்புதமாக நடித்திருக்கிறார். நான்கு காட்சிகளில் வந்தாலும் நறுக்கு தெரித்தார் போல கலையரசன் தன்னுடைய நடிப்பு திறமையை முத்திரையாக பதித்திருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். படத்தில் வில்லனாக வருபவர் படம் முழுக்க விரைப்பாக வருகிறார். அந்த பார்வையெல்லாம் கொஞ்சம் வில்லத்தனமான பார்வையாகத்தான் இருக்கிறது. கடைசி காட்சியில் அதாவது பேர் பாடியோடு பாடியை காட்டி கொண்டு சண்டையிடுகிறார் உதயநிதியுடன். இந்த படத்தில் சண்டை காட்சி வேண்டுமென்றே துணை கதாநாயகன் கலையரசன் கொடுத்திருக்கிறார்கள். கலையரசன் சண்டை காட்சியில் பிரமாதப்படுத்தி இருக்கிறார்கள். கலையரசனுக்கு கொடுத்த சண்டை காட்சி கூட உதயநிதிக்கு கொடுக்கப்படவில்லை, என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. இந்த படத்தில் நிறைய அந்த குண்டர்கள் வருகிறார்கள், அவர்கள் படம் முழுக்க வருகிறார்கள். அடிக்கடி ஐடி கம்பெனி என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். படத்தில் லாஜிக்கே இல்லை. எப்படி போலீஸ் ஆவணங்கள் கொடுத்து ஐடி கம்பெனியில் சேர்றாங்க எனக்கு புரியல.
அவருக்கு சரியான முகவரி இல்லை, அவருடைய டெலிஃபோன் நம்பர் கம்பெனி கூடவா தெரியாது. இன்றைக்கம்பெனியில் தொடர்புகளே செல்ஃபோன் மூலமாக தான் ஐடி கம்பெனி ஊழியர்களுக்கு இருக்கிறது. ஐடி கம்பெனி ஊழியர் வேலை செய்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், அவருடைய டெலிஃபோன் எண் கம்பெனிக்கு தெரியாதுங்கிறார்கள். இதெல்லாம் காதில் பூசுத்துற வேலையாக இருக்குது, நம்புகிற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வில்லன்களை கண்டுபிடிக்கும் போது ஒருவர் 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 ஒருவர்னு அப்படி லிங்காக போகும்போது, இது ஏற்கனவே நிறைய படங்களை நாங்கள் பார்த்து சலிச்சிட்டோம்யா, போர் அடிக்கும் மிஸ்டர் மகிழ்மீர் திருமேனி. புதிய கதைகளை புதிய திரைக்கதைகளை சிந்தித்தால் தான் எங்களுக்கெல்லாம் பார்க்க முடியும், ரொம்ப போர் அடிக்குது. அது மட்டுமல்ல, இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் தில்ராசினுடைய பணி பாராட்டக்கூடியது. ஏனென்றால் நிறைய லொக்கேஷன்கள் கொடுத்திருக்கிறார்கள், அந்த நிறைய லொக்கேஷன்களை நம் கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார் தில்ராஸ், அதில் எந்த சந்தேகமே இல்லை. படத்தில் பாராட்டப்பட வேண்டிய நபர் யார் என்றால் ஒளிப்பதிவாளர் தில்ராஸ். உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பு, ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பு என்ற படம் நிறைய லொக்கேஷனில் படமாக்கி இருக்கிறார் மகள் திருமேனி. ஆனால் அந்த காட்சிகள் நமது மனதிலே நிற்கிறதா என்றால் இல்லவே இல்லை. இந்த படத்தின் போர் அடிப்பதற்கும் பழைய பஞ்சாங்கத்தை மறுபடியும் அரைத்தாமாவையே அரைத்த மாதிரி பண்ணுவதற்கும் காரணம் மகள் திருமேனி. இந்த படம் வசூலில் தோல்வியடைந்தது என்றால் முழுக்க முழுக்க காரணம் மகள் திருமேனி தான். உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகன் நடிக்கிறார், அதுவும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்க வேண்டும், மெத்தனப்பட்டிருக்க வேண்டும். நல்ல கதையை தயாரித்து மகள் திருமேனி அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு முயற்சி எடுத்திருக்க வேண்டும், அந்த முயற்சி எடுக்கவே இல்லை. இந்த படத்தின் பின்னணி இசை சிரிகாந்த் தேவா, ஒரே மியூசிக்கை திரும்பி திரும்பி மனுஷன் 1.5 மணி நேரம் போட்டு கழுத்திருக்காரு. நான் அவரிடம் கேட்டேன், என்னங்க சிரிகாந்த் தேவா, நீங்கள் பின்னணி இசையை நல்லா பண்ணுவீங்களே, ஏன் பண்ணலைன்னா, அட போங்க சார், இந்த ஒரு மியூசிக்கே போதும், இந்த தீம் மியூசிக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் டைரக்டர் சொன்னபடி கேட்டேன், அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட அதை வருத்தப்பட்டாங்க என்று சொன்னார் ஸ்ரீகாந்த் தேவா. எனவே இசையமைப்பாளர் சரியாக பணியாற்றாததற்கும் மகள் திருமேனி தான் காரணம். ஒரு படத்தின் வெற்றிக்கு முதுகெலும்பாக இருப்பவர் மகள் திருமேனி. இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அவருடைய பெயரிலிருந்து திரு என்ற பெயரை கதாநாயகனுக்கு சூட்டியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் பாத்திரத்துக்கு பெயர் திரு, அவ்வளோதான். இந்த படத்தை பொறுத்தவரையில் அரைத்த மாவை மீண்டும் மீண்டும் அரைத்து புளித்து இருக்கிறது. படம் பார்க்க ரொம்ப போரடி, அதாவது இன்டர்வெல்லையே யார் இதை செய்கிறார் என்பது தெரிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ஜவ்வாக இழுத்து முடிக்கிறாரு. 2.5 மணி நேரம் படம் ஓடுது, 1.25 மணி நேரம் குறைச்சிருந்தா கொஞ்சம் நம்ம நேரமும் விரயமாக இருக்காது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்போம். இதுதான் உண்மை. கழக தலைவன் மனதிலே கழகம் ஓட்டுகிறது. கழக தலைவன் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவி சார்பில் தயாரித்த அத்தனை படங்களும் ஹிட்டு. 1-2 வேணா அங்கே கொஞ்சம் வசூலில் பின்தங்கி இருக்கலாம், மற்றபடி எல்லாமே ஹிட்டு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் நடித்த படங்கள் எல்லாம் அவருடைய நடிப்பை பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க வைத்தது. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில் அவர் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. அவர் இன்றைக்கு சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லாமல் திமுகவின் வருங்காலமாக திகழ்கிறார். அப்பேற்பட்டவர் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடித்திருக்கலாமே என்று தோன்றுகிறது. அதுவும் மகள் திருமேனி என்பதால் அவர் கதை கேட்க மறுத்து விட்டாரா இல்லை மறந்து விட்டாரா என்பது தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்ற கதை இது அல்ல. இதுவரை கதாநாயகனாக இருந்த உதயநிதி ஸ்டாலினை இந்த படத்தில் ஏன் வில்லனாக காட்டியிருக்கிறார் மகள் திருமேனி என்பது புரியவில்லை. இடைவேளை வரைக்கும் சுமாராக இருக்கு, இடைவேளைக்கு அப்புறம் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. உதயநிதி ஸ்டாலினுக்காக இந்த படம் சில நாட்கள் ஓடலாம். கண்ணுக்கு தெரியாம நம்மள குறி வச்சு ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. நேயர்களே, இது போன்ற யதார்த்தமான வெளிப்படையான உண்மையான விமர்சனங்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரீசன்ட் வாய்ஸ் சேனல் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.